வணக்கம் நட்புகளே. இப்ப வைக்கப்புள்ளுக்கு போர் வந்து மூடி வைக்கிறதுக்கு மழை காலத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக தார்பாய் போடணும். இப்ப தார்பாய் பார்க்க போனா தார்பாளிங்கிற கம்பெனி இருக்குது, இன்னும் ரெண்டு மூணு கம்பெனியில இருக்குது. 1250 ரூபாய்க்கு ஒரு 30x20 இந்தமாரி சைஸ்ல எல்லாம் 1250 ரூபாய்க்கு வாங்கலாம், ஒரு வருஷத்துக்கு தான் தாங்குதுங்கிறாங்க. தார்பாளிங் கம்பெனியுமே 3800, 4000, 6000 ஜிஎஸ்எம் கணக்கில், 90 GSM, 120 GSM, அது போக 150 GSM, 200 GSM அப்படின்னு தார்பாளிங் கம்பெனியில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 4000க்கு மேலே விலை. நான் இப்போ வந்து பக்கத்தில் தோட்டக்காரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துறதா பார்த்து, இப்போ நம்ம திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வருண் தார்பாளிங்கிற டைரக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ இதை வாங்கிக்கிறோம். இது வந்து பாருங்கள், ஞான வெயிட் 10 கிலோ வெயிட் இது. இது வருண் தார்பாளிங்கிற பேர். இதனுடைய நீள அகலம் வந்து வரக்கூடிய ஒரிஜினல் அகலம் வந்து 32 அடி, 32 அடி ஒரிஜினல் அகலம் வருது. நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. கிலோ கணக்கு தான் ரேட்டு, ஒரு கிலோ 250 ரூபா. நீங்கள் என்ன அளவு கேட்குறீங்களோ அந்த அளவு வந்து வெட்டி கிலோ வெயிட்டை போட்டு ரேட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு 24x20 நாம் அதை கேட்டங்காட்டி கொடுத்துட்டாங்க. மிச்சம் 32x8 அடி வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்குதுனால 24 அடி கொடுத்துட்டாங்க. 32 இப்போ நம்மளுக்கு வந்து 24x20 வாங்கிக்கிறோம். 30 லட்டு கரெக்டாக போகிறது, கை பிடிச்சா வந்து போயாச்சு. இதனுடைய விலை வந்து 250 ரூபாய் சொன்னாங்க. இப்போ நான் பேசி இப்போ ஒரு கிலோ 10 ரூபா கம்மி பண்ணி இப்போ 2400 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இது ஒரு 3 வருஷத்துக்கு தாங்குங்கிறாங்க. இதனுடைய அந்த இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து 7 ப்ளைன்னு சொல்கிறாங்க. இதனுடைய மெட்டல் இது அந்த பேப்பருடைய கணம் வந்து 7 ப்ளை, 7 பேப்பர் கொண்ட ஷீட்டு, ஓட்டையானாலும் கிழியாதுங்கிறாங்க. அதனால் இப்போ இதை ஒரு தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ கொண்டு வைக்கப்புள்ள மூட போகிறோம், வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்னால எங்களுக்கு வந்து மற்ற ஒயரெல்லாம் தாங்காது. இது போட்டால் ஒயர் ஒன்றுமே ஆகாது. அதனால் நம்ம கட்டளத்துக்கு கேபிள் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம வீட்டில் இடம் இல்லைங்க கீழே போகிறதுக்கு, நம்ம மொட்டை மாடியில் தான் போர் போட்டுக்கிறோம். வாங்க, நல்லா நிழல் வந்துச்சு பாருங்க. நான் அடுக்கி வச்சுக்கிறது கீழே வந்து கருங்கல்லேருந்து காமிங்க, கீழே வந்து கருங்கல் வச்சு கருங்கல் போட்டு பட்டரை போட்டுக்கிறோம். கருங்கல் மூங்கல் போட்டு ஒரு 3/4 அடி கேப் எடுத்து போட்டுக்கிறோம். நல்லா மனமாக இருக்குது. வைக்கப்புள்ள வாசம் நல்லா இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? ம், சரி சாப்பிடுங்க. கரும்பு வாசம் அடிக்குது, கரும்பு வாசம் அடிக்குது பாருங்க. புதுக்கட்டு மன்னார்குடியிலேருந்து கொடுந்தது. கட்டு வந்து என்ன நல்லா க்ரீன் இருக்குது. மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இப்போ கிட்டத்தட்ட 28 கட்டு அடிக்க வச்சுக்கிறது. கீழே 3 கட்டு எடுத்து வச்சாச்சு. இருக்கிற தார்பாய் போட்டு இது எங்க வீட்டு மாடியில இப்ப தார்பாய் வந்து போட போறோம். இப்ப வந்து போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழே 5 மூங்கல் போட்டு கருங்கல், எல்லா மூங்கலுக்கும் கருங்கல் கொடுத்து நடுவுலையும் கருங்கல் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். மழை பெஞ்சாலும் கீழே தண்ணி போனாலும் புல்லு கொண்டாகாது. கீழே 10 லைன் போட்டோம். 5 ஒரு வரி கீழே 5 கட்டு, 2 கட்டு போட்டாச்சு. இது அதுக்கடுத்து 8 கட்டு போட்டோம், 18, அதுக்கப்புறம் ஒரு 6 கட்டு, அப்புறம் மேலே 2 கட்டு. இப்போது மொத்தம் 28 கட்டு போட்டாச்சு. இப்போது இது வந்து இப்போது காப்பாற்றி
ஒரு 6 மாசத்துக்கு எங்களுடைய குட்ட மாடுக்கு நாட்டு மாடுகளுக்கு தீவனத்தை காப்பாத்தோம். இந்த பக்கம் விழுந்துடாதீங்கடா, பொறுமை. இந்த இந்த சைடு இது கொஞ்சம் இழுக்கணும் கொண்டப்பா, இப்படி கொஞ்சம் இழுத்துடும். இல்ல அவன் அங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். ஒரு சைடு இது ஃபுல்லா கவர் ஆகணும், ஒரு சைடு இந்த பக்கம் வரணும். போது போது ரொம்ப இழுத்துட்டீங்க. அப்படி மேலே அப்படி தூக்கு. ஒத்தைய விடணுமா? இல்ல தூக்கு. ஏய் உளுந்துராதீங்கடா. மடக்கி போடுறேன். ரொம்ப பெருசா இருக்குது. ரொம்ப பெருசா இருக்கு. அளவு வச்சு. ஹாய் சொல்லிட்டுப்படா, திருப்பூர் விஜய் சேனல்ல நீ சொல்றா ஹாய். இங்க வருவேன். ஹாய் சொல்லு. ஹாய். தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸ். இது பப்பி பிடிக்கணும்ல? போய் விட்டுருந்து. இப்போ அருமையான ஒரு தார்பாய் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ வைக்கப்படலாம் பாதுகாப்பு பண்ணியாச்சு. முதல் முதல் நாம் இப்போ எனக்கு இந்த புது அனுபவம். 4 மாதம் ஆச்சு மாடு வாங்கி, அதுலேயே நாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம். இப்போ தார்பாய் போட்டோன்னே பெருசாக இருந்தது. இது எப்படா மடித்து கட்டுறதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தோம். கடைசியில் நாம் வந்து சின்ன குழந்தையில நாம் பைண்டிங் பண்ணி பழகிறப்போ அந்த கார்னர்லாம் நல்லா எப்படி மடிக்குதுங்கிற ஒரு அந்த விஷயத்தை மறுபடியும் நினைவூட்டி, அந்த குழந்தை பருவத்திலேருந்து இப்போ அதை ஞாபகப்படுத்தி இப்போ தார்பாய் போட்டு அழகாக கட்டியாச்சு. நீங்களும் இதேமாரி ஒரு நல்ல தார்பாய் வாங்கி பலனடைங்க.